மாஸ் பியூர் மாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜ். இந்த ரீசன்க்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு எந்த ரீசன்க்காக சொல்லுங்க? முக்கியமாக இந்த 100 பேர் பாடி கார்ட்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க, அதுக்காக வந்து பார்க்கலாம். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. செமையாக என்ஜாய் பண்ணும், சூப்பராக இருந்துச்சு. சம்மந்தமே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு, செமையாக பண்ணியிருக்காரு. கார்த்தி சார் வந்து மாஸ் மாஸ் பியூர் மாஸ். மூவி ஆவரேஜ் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜ். யுவன் சங்கராஜ பிஜிஎம் ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சும்மாவே எல்லாத்துக்குமே பிஜிஎம் பிஜிஎம் போட்ட மாதிரி இருந்தது. ஓகே. கார்த்திக் அவரோட ஆக்டிங் சரி, ரஷ்மிகா ஆக்டிங் அதெல்லாம் எதுவும் மைனஸ்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் நல்லா தந்துருக்கலாம். ரொம்ப அந்த தெலுங்கு படம் மகரிஷி நிறைய படம் மிக்ஸ் பண்ண மாதிரி அங்கே இருக்கேன். நான் அவரோட ஃபேனு, அதனால தான் மார்னிங் 5 o'clock ஷோ வந்தது. அவங்க சூப்பராக தமிழில் ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு, அது சூப்பராக பண்ணிடுறாங்க, சூப்பராக பண்ணிடுறாங்க, சூப்பர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ப்ளே தான் லேக், செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே லேக், கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா தந்துடலாம், இத்தனை தான் என்ன சூப்பராக வந்துடும் படம் பாருங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் மொக்கா. போட்டு திணிச்சுட்டு இருக்கிறாரு மனுஷன், தலைவலி எடுத்துருச்சு ப்ரோ. மியூசிக் ரொம்ப பெருசாக இல்லை ப்ரோ, யோகி பாபு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 2 மனுஷன் அப்படி சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அம்மையா அருமையாக இருக்கு, செம்மையாக பண்ணியிருக்காரு, சூப்பர் ஆக்ஷன், செம்மையாக இருந்தது படம். மியூசிக் நான் எப்பயும் நார்மலாக நல்லா இருக்கு, காமெடியும் சூப்பராக தான் இருக்குது, அந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. படத்தில் வந்து லாகின்னா மைனஸ்னு எதுவும் கிடையாது சார், நல்லாயிருக்கு. கொடுத்த கேரக்டரை எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, கொடுத்த கேரக்டருக்கு எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. பண்ணிட்டு ப்ரோ, படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான், ஹை ஆக்டிங் ஆக்ஷன் கைதி மாதிரி, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தது படம், நல்லா இருந்தது. ஹீரோயின் நல்ல கேரக்டர், வழக்கம் போல் இல்லை, நல்ல கேரக்டர். நல்ல டைலாக்ஸ்லாம் ஃபஸ்ட் அந்த கேஜிஎஃப் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நல்லா இருந்தது பார்க்க, டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அங்கங்கே தலைவன் இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் டைலாக்லாம் நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. படத்தில் வந்து ஒரு லேகிங் இந்த விஷயம் வந்து ஒரு மைனஸ் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கா? அது மாதிரி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி இருந்துச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் எங்கேயோ ஸ்லோவாக மாதிரி இருந்துச்சு, அதுபடி மூவி ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த ரீசனுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு எந்த ரீசனுக்காக சொல்லுங்கள்? முக்கியமாக இந்த 100 பேர் பாடி கார்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்காக வந்து பார்க்கலாம், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்ஷன் பிளாக்லாம் நல்லா, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். நல்லாயிருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் வாஷ் பண்ணலாம் ப்ரோ. ஆனால் ஓகே, கார்த்தி ஆக்டிங் எப்படி பண்ணி ஆக்ஷன் எப்படி? கார்த்தி ஆஷ்யூஷுவல் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காரு, வேறு லெவல். யுவன் சங்கராஜாவோட இன்புட் அதுதான் ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக மியூசிக் சாங்ஸை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ, யுவன் காஸ் தான் வந்தேன், வேறு லெவல் இருக்கும் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே, நம்ம ஹீரோயின் ஹீரோயின் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, எல்லா படத்துலையும் வர மாதிரி சின்ன ரோல் தான், அதே தான் பெருசாக அந்த அளவுக்கு வரல ப்ரோ. தேங்க்ஸ். செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ, ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், விவசாயத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்னா எதை சொல்லுவீங்க? படத்தில் அந்த 100 பேர் கூட அவர் ட்ராவல் பண்ணுவார்ல ப்ரோ, அது நல்லா ஜாலியாக காமெடியாக இருக்கும், அது அது பக்காவாக இருக்குது, ஸ்டண்ட்டு பயங்கரமாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ். நல்லாயிருக்கு படம், பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, செம்மையாகுது ப்ரோ. இந்த வாட்டி எல்லாம் படத்துலையும் இந்த படத்தில் நல்லா இருக்குது. இந்த படத்துக்காக போய் பார்க்கலாம், இந்த சீனுக்காக இந்த படத்தை பார்க்கலாம், எந்த சீன் சொல்லுங்கள்? எந்த சீன்னா விவசாயி கோசம் பார்க்கலாம், ஃபேமிலியாக செம்மையாக பார்க்கலாம். நாங்களும் வார தேட்டரில் தான் வேலை செய்கிறோம், முருகன் தேட்டரில் இங்கே வந்து பார்க்குறோம், ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணுன்ட்டு. நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது, விவசாயத்துக்காக எடுத்திருக்காங்க, அது இன்னொரு புது கான்செப்டில் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, கார்த்தி வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக பண்ணிட்டு ஆக்ஷன் மூவி வந்து எப்படி இருந்துச்சு? நார்மலாக இருக்குது, நார்மலாகவே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து விவசாயம், அதில் வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக எடுக்கும்போது ஒரு ஆக்ஷன் ஆக்ஷனோடு சேர்த்து நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாருக்குமான ஸ்க்ரீன் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா. அல்டிமேட் பேக்ரவுண்ட் மியூசிக் அல்டிமேட், யுவன் சங்கர் ராஜா சொல்லவே வேணாம், பிஜிஎம் கிங். இதுலேயும் பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல அந்த கிளைமேக்ஸ்லலாம் வந்து ஒரு கூஸ்பம்ப்ஸ் கொடுத்துருது பிஜிஎம், ரொம்ப நல்லாயிருக்கு.
ட்விஸ்ட்டு இருக்குது, இதை சொல்லிட்டோன்னா அப்புறம் வரவங்க படம் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே போய் படம் பார்க்கணும், அவ்வளோதான் ஒரே. படம் வந்து இந்த இந்த ரீசன் தான் போய் படத்தை பார்க்கலாம்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன ரீசன் தான் சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், அட் அ சேம் டைம் ஒரு படம் பார்த்த ஒருத்தருக்கணும்னா இந்த படம் பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். தேங்க்யூ.